உங்கள் பெட்ரூமில் ஒருபோதும் இந்த 5 பொருட்களை வைக்காதீர்கள். பல பிரச்சனைகள் ஏற்படுமாம். வாஸ்து சாஸ்திரத்தின்படி படுக்கை அறைகளில் இந்த 5 பொருட்களை வைத்திருப்பதை மக்கள் தவிர்க்க வேண்டும் என்று வாஸ்து நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். வாஸ்து சாஸ்திரம் என்பது பல நூற்றாண்டுகளுக்கு முன் உருவாக்கப்பட்ட அறிவியல். இது பூமி, நீர், நெருப்பு, காற்று மற்றும் வானம் ஆகிய 5 அடிப்படை கூறுகளுக்கு இடையில் சமநிலையை உருவாக்கும் கருத்தை அடிப்படையாக கொண்டது. கட்டிடக்கலையுடன் ஒருங்கிணைந்த வாஸ்து கொள்கைகள் ஒரு வீட்டில் வசிக்கும் மக்களின் ஆரோக்கியம், செல்வம், ஆற்றல் மற்றும் செழிப்பு ஆகியவற்றில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. மேலும் வீட்டில் உள்ள படுக்கை அறைகளின் நிலைக்கு வாஸ்துவில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. வாஸ்து சாஸ்திரத்தின்படி படுக்கை அறைகளில் இந்த 5 பொருட்களை வைத்திருப்பதை மக்கள் தவிர்க்க வேண்டும் என்று வாஸ்து நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். பிரகாசமான வண்ணங்களை பயன்படுத்த வேண்டாம். படுக்கை அறை சுவர்களில் வெளிர் நீலம் மற்றும் பச்சை போன்ற லேசான நிறங்களை பயன்படுத்த அறிவுறுத்தப்படுகிறது. ஏனெனில் அவை கண்களுக்கு எளிதாக இருக்கும். வாஸ்துப்படி மாஸ்டர் படுக்கை அறை நிறம் நீல நிற கதவுகள் மற்றும் தளபாடங்கள் கொண்ட முழு வெள்ளை வடிவமாக இருக்கலாம். ஆரஞ்சு போன்ற நிறங்களை தேர்ந்தெடுப்பது தூக்கத்தையும் மனிதனின் மன ஆரோக்கியத்தையும் பாதிக்கும். படுக்கை அறைக்குள் காலணிகளை வைக்க வேண்டாம். தங்கள் காலணிகளை படுக்கை அறைக்குள் வைத்திருப்பதை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் இது எதிர்மறை ஆற்றல்களை தூண்டும். இது மன உளைச்சலுக்கு வழிவகுக்கும். மேலும் தூக்க சுழற்சியில் தலையிடலாம். படுக்கை அறையில் ஷூ ரேக் வைப்பதையும் தவிர்க்க வேண்டும். அழுக்கான படுக்கை விரிப்புகளை வைக்க வேண்டாம். வாஸ்து சாஸ்திரம் படுக்கை அறைக்குள் அசுத்தமான படுக்கை விரிப்புகளை வைக்கக்கூடாது என்று அறிவுறுத்துகிறது. ஏனெனில் இது எதிர்மறை ஆற்றல்களுக்கு வழிவகுக்கும். பல நோய்களுக்கு காரணமாக இருக்கலாம் என்பதால் கருப்பு நிற பெட்ஷீட்டை வைக்க வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. துடைப்பம் வைத்திருக்கக்கூடாது. உங்கள் படுக்கை அறையில் துடைப்பத்தை வைக்கக்கூடாது. இது கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகளை உருவாக்கும் என்று கூறப்படுகிறது. பூஜை அறையில் குறிப்பாக தென்கிழக்கு அல்லது வடகிழக்கு திசையில் எந்த துப்புரவுப் பொருட்களையும் வைக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறது. தாஜ்மஹாலின் படத்தை வைக்கக்கூடாது. தாஜ்மஹால் கல்லறை என்பதாலும் மரணம் மற்றும் செயலற்ற தன்மையின் சின்னமாக உள்ளது. இந்த நினைவு சின்னம் அன்பின் சின்னமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இது ஷாஜகானின் மனைவி மும்தாஜ் பேகத்தின் கல்லறையாகும். தங்கள் வீடுகளில் தாஜ்மஹாலின் எந்த காட்சி பொருளையோ அல்லது படத்தையோ வைக்கக்கூடாது என்பதற்கான காரணம் இதுதான்.